நடக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? தீபா பாக்க தான வீட்டுக்கு வந்த. அப்படினா அவ பிரச்சனைக்கு உன் புருஷனுக்கு தொடர்பு இருக்கா? அதுக்காக தான் வீட்டுக்கு வந்தியா? சொல்லுடி கல்யாணி. என்ன பேசுற நீ? தீபாவுக்கு இவங்க போய் பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்லம்மா. அவங்க தேடற கிரைமினல் மும்பையில இருந்து வந்திருக்கான். இவளோட புருஷன் தான் மும்பைக்கு அடிக்கடி போவாரு. ஒருவேளை அவர் சொல்லிதா கொஞ்சம் பேசாம இருக்கியா? உனக்கும் தீபாவுக்கும் அந்த தம்பி எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. அவர் போய் சந்தேகப்படுறியே? இல்லம்மா. தீபாவுக்கு பிரச்சனை வர டயத்துல கரெக்டா இவ வீட்டுக்கு வந்தா. இவ எப்ப வந்தா வரா? அதுக்காக இவளே சந்தேகப்படுவியா? இவ மேல உனக்கு மனஸ்தாபம் இருக்கலாம், கோவம் இருக்கலாம். அதுக்காக இப்படியே பேசுவ? அவங்க ஏதோ பண மோசடிங்கறாங்க, கிரைமினல்ங்கறாங்க. நம்ம தமிழ் அப்படி இல்லாம பண்ணுவாரு. இவங்க மேல இருக்கிற கோபத்துல ஏதாவது அபாண்டமா பேசாத. இல்லம்மா, இப்போ எனக்கு டவுட்டா தான் இருக்கு. டேய், ஒழுங்கா சொல்லுடி. தமிழ் தீபாவ பாக்க டிராவல்ஸ்க்கு போயிருக்காரு. அத ஸ்ரீமதி உங்ககிட்ட சொன்னா. அத நானும் கேட்டேன். அவர் எதுக்காக அங்க போனாரு? இத பத்தி பேச போனாரா? அப்ப பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தானா? கல்யாணி, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. வேண்டாதவங்க என்ன வேணா பேசுவியா? இல்லம்மா, இவ எதையோ மறைக்கிறா. போதும் கல்யாணி, என் முன்னால இவ்வளவு பேசாத. நீ போங்க போ. துளசி, அவ ஏதோ விவரம் இல்லாம பேசுற, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. என்ன கல்யாணி இதெல்லாம்? துளசி அழாதம்மா. இங்க பாரு, நானும் தீபாவும் சந்தேகப்பட்டதா நீ அழணும். நீங்க போய் அவளுக்கு துரோகம் நினைப்பீங்களா? உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க. நான் நம்புறேம்மா உன்ன. அழாத சிஸ்டர். தீபா போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. அம்மா, தீபா போய் பார்க்கலாம் வாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். நமஸ்தே சார். வாங்க சார், எல்லாரும் சேர்ந்து எனக்கு பிபி ஏத்தி என்ன கொல்ல பாக்குறீங்களா? சாரி சார், தமிழ் இன்னும் வரலீங்களா? அத கேக்க தான் உன்ன கூப்பிட்டிருக்கேன். சென்ட்ரல் ஆரம்பிச்சு ஸ்டேட் வரைக்கும் எல்லாரும் கொடையலாங்க. யாரு எங்க எப்படி என்ன வெறியோட இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சின்னதா ஒரு லூப் ஹோல் கிடைச்சா கூட ஷாமில் ஆரம்பிச்சு உன் மாமியார் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, தெரியுமா? உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்பட வச்சா ஏன் யார் இப்படி கழுத்து இருக்கீங்க? ஓகே, தவணை பத்தி சொல்லு. அவன் ஸ்டேட்டஸ் என்னாச்சு? மும்பை வந்துட்டானா இல்ல சென்னையில எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானா? இல்ல சார், அவர் மும்பைக்கு வந்துட்டாரு. வந்துட்டானா சார்? மும்பை ரீச் ஆனதுமே ஏர்போர்ட்ல இருந்து லோக்கல் பிசிஏ மூலமா எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்ப அவரு இங்க வரேன்னு தான் சொன்னாரு சார். பேசி எவ்வளவு நேரம் இருக்கும்? 2 hours இருக்கும் சார். ஆனா இது வரைக்கும் வரலையே. ஆரம்பத்துல அவன் கரெக்டா தான் இருந்தா, இப்ப ஏன் தப்பாவே பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை நாம தரேன்னு சொன்ன வீடு கிடைக்கலங்கிற கோபத்துல இப்படி பண்றானா? என்ன அலைய வைக்க பாக்குறானா? சார், தமிழ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். நம்பர் அவன் நம்ம கண்ட்ரோல்ல, நம்ம இடத்துல இருந்தா தான் அவனுக்கும் சேஃப்டி, நமக்கும் பாதுகாப்பு. வேற எங்க பொறுப்பான்?
அவனுக்கு இங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்கங்களா இருக்காங்க சார் அவங்க சிஸ்டர் இங்க தான் இருக்காங்க ஆனா அவங்க இப்ப சென்னையில் இருக்காங்க சார் கிரக பிரவேசத்துக்கு போனவங்க இன்னும் வரலன்னு அவர்தான் சொன்னாரு அதனால அங்க போறதுக்கு சான்ஸ் இல்ல சார் வேற எங்க போறப்பா போலீஸ் அவனை அரஸ்ட் பண்ணிருப்பாங்களோ இல்ல சார் நான் விசாரிச்சிட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல சார் போலீஸ் அரஸ்ட் பண்ணல இங்கேயும் வரல சென்னையில் இல்ல அப்ப வேற எங்க தான் போறப்பாவே ஷாம பத்தி யார் இன்ஃபார்ம் பண்ணது யார் சொல்லிதால நடக்குது ஓ டென்ஷன்ல எனக்கு தலைய வெடிச்சிர போல இருக்கு என்னங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு யுகத்துல தான் கேக்குறேன் ஒருவேளை உங்க மேல இருக்கிற கோவத்துல குரு ஏதாவது பண்ணிருந்தா மேடம் குரு எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு குருவா இருக்கலாங்க என் பேர்ல காலேஜ் வாங்குனப்பவே அவன் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டான் அதுக்காக உங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கான் தமிழையும் அடிச்சிருக்கான் உங்களை பத்தின எவிடன்ஸ எதிர்கோஷ்டி ஆளுன்னு தெரிஞ்சும் தண்டபாணி கிட்ட கொடுத்திருக்கான் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு எதிராக கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி கிரகப்பிரவேசத்தை நிறுத்திருக்கான் இவ்வளவு பண்ணவன் ஷாம் விஷயத்துல ஏதாவது பண்ணி நம்மளை அலைய வைக்க பிளான் பண்ணிருக்கலாம் ஷாமோட டேலண்ட் பத்தி நல்லாவே தெரியும் சிங்கப்பூர் சைனா ஹாங்காங் மலேசியான்னு இது வரைக்கும் பல இடத்துக்கு போய் பணத்தை கலெக்ட் பண்ணிருக்கான் சென்னைக்கும் போயிருக்கான் அவன் எங்க எப்படி போவான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா இப்ப தமிழ் கூட அனுப்பி வைக்கிறப்போ சிபிஐ ஆளுங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அது குருவோட வேலைய கூட இருக்கலாம் ஷாம சிக்க வச்சு அது மூலமா உங்களையும் தமிழையும் பழி தேக்காம நினைச்சிருக்கலாம் சோ குருமலை சந்தேகப்பட நிறைய காரணங்கள் இருக்கு என்னங்க ஒருவேளை குருவா இருந்தா சமாதானம் பண்ணுவீங்கன்னு தான் சொன்னேன் விரோதி மாதிரி கொல்லுவேங்கிறீங்க தப்புங்க தப்பில்ல மாயா என்ன மாதிரி பொலிட்டீஷியனுக்கு பதவி அதிகாரம் இதுக்கு முன்னாடி எதுவுமே பெருசில்ல அதை காப்பாத்திக்க யாரையும் பலி கொடுப்பா காலங்காலமா சரித்திரம் இதுதான் சொல்லுது என் பதவியை காப்பாத்திக்க நான் எதையும் பண்ணுவேன் சொன்ன கேளுங்க என்னங்க ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க அவன் தப்பே பண்ணிருந்தாலும் அவனை வார்ன் பண்ணலாங்க எனக்கு இது சரியா படல என்ன சமாதானப்படுத்தாத மாயா எனக்கு எதிராக ஒரு திரும்ப அசைச்சிருந்தா கூட இனி அவன் உயிரோட இருக்க மாட்டான் கொன்னிட்டு தான் வருவேன் போ Thank you.
துளசி. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. தீபாவும் இப்போ நல்லபடியா இருக்கா? எதுக்கு எல்லாரும் இங்கே இருக்கணும்? நீ வீட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லம்மா, நீங்கள் மட்டும் எப்படி தனியாக இருப்பீங்க? மருந்து வாங்க, சாப்பாடு வாங்கன்னு வெளியே போக வேண்டியது இருக்கும்ல. அதெல்லாம் இங்கே பக்கத்தில் தானே இருக்கு, நான் பார்த்துக்கிறேம்மா. நீ வேற ஊருக்கு போகணுன்னு சொன்ன, டைம் வேற ஆயிட்டுருக்கு. இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும். கல்யாணி, நீயும் வீட்டுக்கு கிளம்புமா. தங்கச்சி இங்கே தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு வச்சு தூங்கவே. நீ காலையில் வந்தால் போதும். ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சி போயிடுங்க. கல்யாணி, கோமதி எங்கம்மா? வீட்டில் வந்து ஸ்ரீமதி, போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுது. நல்லபடியாக நீ பார்த்து பண்ணு சொல்லிதானே நான் அவங்ககிட்ட சேர்த்து விட்டேன். இப்போ அந்த பொண்ணுக்கு என்னமாச்சு? அண்ணே இறங்கண்ணே, பதறாதீங்க. எப்படி கல்யாணி, ஒரு வயசு பொண்ணு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பதறாதானே எப்படி? நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு அதுக்கு எதுவும் ஆக வேணாமா? இல்லைண்ணே, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். போலீஸ் அவளை விசாரிக்க தான் கூட்டு போயிருக்காங்க, தீபாவையும் விசாரிச்சாங்க, அவ கூட இங்க தான் இருக்கா. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கம்மா, கோமதி எங்க? தீபா சொல்லிதான் அந்த பொண்ணு யாரையோ பிக்கப் பண்ண போனதா ஸ்ரீமதி சொல்றா. ஆனா போலீஸ் அவ்வளவுதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உனக்கும் தீபாக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு யாருமே இல்லையாம்மா. ஆதரவு இல்லாத பொண்ணுங்களை இப்படி போலீஸ்ல சிக்க வச்சுட்டு இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், விசாரிக்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா அது எப்படிமா ஏத்துக்கிறது? கேட்கும் போதே பகிருங்கதேம்மா. அண்ணே, நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம தானே முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க எப்படியே இருங்கம்மா, நல்ல விதமா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கே. எங்கம்மா உங்க ஃப்ரெண்டு, கூப்பிடுமா அவங்கள? தம்பிங்க பாருங்க, அவளே உடம்புக்கு முடியாம படுத்திருக்கா. தேவையில்லாம பேசி டென்ஷன் பண்ணாதீங்க. யாருமா இப்ப டென்ஷன் பண்றது? உங்க பொண்ணுதான் கோமதியா இப்ப சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கா. ஸ்ரீமதி வீட்டுக்கு வந்து கதறுது, அந்த பொண்ணுக்கு யாருமா பதில் சொல்றது? அதையும் தீபாவை கேக்குறீங்க? கோமதி போய் கேளுங்க, அவ தான் தேவையில்லாம யாரோ ஒரு ஆம்பளை கார்ல ஏத்தி பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கா. ஏன் அப்படி பண்ணா? அவ பண்ணது தப்பு தானே? மா, நீங்க பேசுறது நியாயமே இல்ல. டிரைவருங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது முதலாளிகளோட பொறுப்பு. அதை மறந்துட்டு நீங்க என்கிட்ட சத்தம் போடுறீங்க? அண்ணே கோவப்படாதீங்க, ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சு, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லுமா? அண்ணே கோமதி நல்லபடியா வந்துருவா, அதுக்கு நான் பொறுப்புண்ணே. இத பாரு கல்யாணி, உங்களை நம்பித்தான் நான் அவளை அனுப்பிச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம பத்திரமா வந்து சேரணும், இல்லன்னு வச்சுங்க. அண்ணே நான் இருக்கல்ல, அப்படியெல்லாம் விட்டுடுவேனா? அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு தீபாவுக்கு உடம்பு முடியல, அதனாலதான் நாங்க இங்க இருக்கோம். அவங்க விசாரணை முடிஞ்ச உடனே அவங்களே அனுப்பி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நானே கூட்டு வந்துறேன். நீங்க கிளம்புங்கண்ணே. இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு, எனக்கு இப்ப உடனே அவ வந்தாகணும், ஏதாவது பண்ணு. உடனே பண்ணுனா எப்படின்னா முடியும்? விசாரணைக்காக கூட்டு போயிருக்காங்க, விசாரணை முடிஞ்ச உடனே கண்டிப்பா அனுப்பிடுவாங்க. தோ சார் கூட வந்திருக்காரு, நீங்க நம்மள அவரே கேட்டு பாருங்களேன். அவர் போலீஸா? ஆமாண்ணே. சார், ஒரு வயசு பொண்ண விசாரணைன்ற பேர்ல கூட்டு போய் வச்சிருக்கீங்களே, இது நியாயமா சார்? பொண்ணுங்களை நைட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கே சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மகளிர் காவல் நிலையத்துல லேடி போலீஸ் பாதுகாப்போட தான் வச்சிருக்கோம். அவங்க இப்பயே உண்மையை ஒத்துக்கிட்டோம், நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம். எதை சார் சொல்லணும்னு சொல்றீங்க? ஏர்போர்ட்ல இருந்து ஒரு கிரிமினலை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. அவன் எதுக்காக வந்தான், யார் அனுப்புனாங்க, அவனை பிக்கப் பண்ண சொன்னது யாரு, இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா ரிலீஸ் பண்ணிடலாம். அத சொல்லாத வரைக்கும் நாங்க யாரையும் விட மாட்டோம். அனாவசியமா ரகலை பண்ணிட்டு இருக்காம கிளம்புங்க, இல்லைன்னா உங்களையும் பிடிச்சு உள்ள வச்சிருவோம். இதெல்லாம் எனக்கு தேவையா கல்யாணி? இன்னும் ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எனக்கு கோமதி வந்தாகணும், இல்ல நான் யூனியன் மூலமா போலீஸ் கிட்ட போய் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். கல்யாணி, திரும்ப திரும்ப யாரோ ஒருத்தர் சொல்லிதா தீபா இப்படி பண்ணான்னு சொல்றாங்க, யாருமா அவன், யார் சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா? தெரியலமா, யாரோ அவளை பசுமா மாட்டு வச்சிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. கடவுளே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்போதான் முடிவு வரும் தெரியலையே.
சரிமா நீங்க கிளம்புங்க காலையில பேசிக்கலாம் சரிமா நான் போய் பேக் எடுத்துட்டு வந்தேன் घराने के लिए रास्ता देखा क्या घर को भूल गए गुरु को भूल गए मुझे भी भूल गए अब क्या चाहिए hey, मैं टेंशन में आ रहा हूँ मेरे गुस्से को बढ़ना मत करो क्यों इतना गुस्सा किस लिए आप तो कुक के साथ ही खुश है ना उसके पास ही सदा पटे रहते हो उधर जाके चिल्लाओ इधर क्यों चिल्ला रहे हो हाँ माड़ी ये ना कवता संतोषम उंगल के ना तो करवे चना उंगल के वेंडी वाला सिंचित देने रखे कोड़ी कोड़िया बनी देने रखे पाना रहना पोदमा ஒரு நல்ல புருஷனா ஒரு நல்ல அப்பாவா எப்பதான் இருக்க போறீங்க எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் எவ்வளவு ஒருத்திக்கு கிடைச்சிருக்கு நான் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அசிங்கம் பிடிச்ச சமையல்காரி இருக்கா ஏய் மாயாவை பத்தி பேசாத இன்னொரு வாட்டி தப்பா பேசுனே நான் மனுஷனா இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் எப்படி இருக்கீங்க உங்களால குடும்ப மானமே போச்சு செல்லா காசா இருந்த உங்களை எடுத்த அரசியல சேர்த்து பெரிய பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்தாரே எங்க அப்பா அவரை சொல்லணும் உங்களை சொல்லி தப்பு இல்ல ஏய் அவர் பேரை நான் காப்பாத்திட்டு தான் இருக்கேன் அவர் நினைச்சதை விட பெரிய அளவுல பேர் சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா ஆனா உன் மகன் என்ன பண்றான் அப்பனுக்கே துரோகம் நினைக்கிறான் எதிரிகளோட சேர்ந்து என்னை அழிக்க பாக்குறான் சும்மா அவனை குறை சொல்லாதீங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்து அவன் தான் வெறுத்து போயிருக்கான் காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல வேதனை தாங்காம ஊப்பர் ஜாக்கே தேக்கோ பிகே நஷே மே படா ஹுவா ஏய் குரு கல் சே யஹாதா ஹாஞ்சி ஜி தோ தின் சே யா फोन भी स्विच ऑफ कर दिया सदा पीता ही रहा बिल्कुल रूम से बाहर नहीं आया जी सच ए गुरु इधर आ डे यो डिस्टर्ब பண்ணாத போயா यो इधर आ ஏய் இந்திர यो यो எதுக்கு அங்க வந்த ஊ வீடு போயா ஏய் நான் கேக்குறதுக்குலாம் மரியாதையா பதில் சொல்ல ஷாமபதி सीबीआई की नहीं है तो इन्फॉर्म बनिया। यो, डिस्टर्ब बना दे पाया। गुरु, वैले आ रहा थे। शाम चेन्नई को पहुंचने दे रहे थे। तामरो अमर केल पहुंचने दे रखे हों। इल्ला दिन कंडे पड़ चुका है। अनुपिन्न तो नान न तेरी जा। यम पादियो पर चुल्ला बिच रहोगा। इधर के लिए यार करना। नीना बनिया। ए, चलो ना। यो, इनका राले ला। उन्होंडर के लिए माया आवा पनीर बाया। इल्ला तो सत्या पनीर पाऊं। आंगो पे के लिए बाया। ஏய் சீரியஸா கேக்குறேன் மரியாதையா சொல்ல இல்ல நான் உன்னை சுட்டுறேன் சொல்லுடா யோ நீயே டார்ச்சர் பண்ற அந்த தமிழ் என்ன அச்சாயா அதுக்கு பழி வாங்க அவன் கிரக பிரவேசம் ஸ்டாப் பண்ண அதோட என் டீல் முடிஞ்சது இத நான் பண்ணலையா ஆனால எனக்கு சந்தோஷமா இருக்குயா என்னால உன்னை எதுவும் பண்ண முடியல யாராவது உனக்கு ஆப்பு வச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்துச்சியா ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி உன்னை அழிக்க நான் வேணாயா பணத்துக்கு ஈக்குவலா எதிரிய சம்பாரிச்சு வச்சிருக்க உன்னை அழிக்க அவங்களே போதும்யா ஸோ அந்த ஃபேமிலியை கவனிக்காத இன்னொருத்தியோட குடும்பம் நடத்துகிற உன்ன மாதிரி ஆளுக்கலாம் இப்படிதான்யா ஆகும் நீ உருவிட மாட்டியா அழிஞ்சிருவேயா I'm very happy. பதவி போயிரோம். உன்னை புடிச்சு உள்ள உட்கார வச்சறான் பதறி போய் வந்திருக்க பார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. எவனோ ஒருத்தன் உன்னை கதற வச்சிருக்கான் பாரு. அவன் நல்லா இருக்கணையா. அவன் நல்லா இருக்கணையா. நீ போ. ஏய் யாராங்க? நான் சந்தோஷமா இருக்க இன்னொரு ஃபுல் எடுத்துட்டு வாடா. நீ உருவிட மாட்டையா உன் பதவி போயிரும் நீ நாசமா போயிடுவயா ஏய் நான் சந்தோஷமா இருக்கணும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்ன ஏன் கோபப்பட்டுக்கற ஆ
உன் வளப்பு சரியில்லை, இப்படியா புள்ளைய வளக்குறது? பாப்ரே, பெத்த மகனே துப்பாக்கியால கொல்ல பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? என்னத்தை சாதிக்க போறீங்க? அறிவில்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? மனசாட்சி கிடையாதா? ஏய், ஓவரா குடிச்சிருக்கான், அட்வைஸ் பண்ணு, ஹெல்த்த பாக்க சொல்லு. தல तुम्हारे जैसे संसार में कोई नहीं होगा। कौन बुलाता आपको? इसे अच्छा मत आओ। किसने इधर आए?